ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில். நைட்லேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அடிச்சடியில் நாக்கே கிழிஞ்சு போச்சு. அந்த பொண்ணை கடைசியாக ஜோனஸ் பார்க்கில் இறக்கி விட்டேன்னு சொல்லி சொல்கிறான். அதை தவிர அவனுக்கு வேறு எதுவும் தெரியல. ஜோனஸ் பர்கா? அப்போ அந்த பொண்ணை ஜோனஸ் பர்கில் உயிரோடு பிடிக்கிறோம். பொண்ணு மட்டும் உயிரோட கிடைக்கட்டும். நாம மீட் பண்ணி ஒன்னா இருந்தாதான் கோக்கைன் பிஸ்னஸ் நம்ம கையில். இப்பெல்லாம் தமிழ்ல திருநீர், இந்திய டிக்கா இப்படி சொல்லிதான் கோயில வித்துட்டு இருக்கோம். கோவில் பஸ் ஸ்டாப்ல லோ லெவல்ல எங்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போலீஸ் பாலிட்டிஷியன் லட்சக்கணக்கில் காசு, ஆனா பிஸ்னஸ் மட்டும் பண்ணவே முடியல. நம்ம பிஸ்னஸ்க்கு எதிராக யார் வந்தாலும் சரி தீர்த்து கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். அது போலீஸாக இருந்தாலும் சரி, பொலிட்டிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டாகவே இருந்தாலும் சரி. கோயில் இருக்க
வியாபாரமா வந்த ஏழு பேர் இருந்தோம். ஆனால் இந்த போதைப் பொருளால் இப்போ ரெண்டு பேராக வந்து நிற்கிறோம். நம்ம சிட்டியில் பண்ண ஆக்சிடெண்ட் 30 மேலே இருக்கும். அதில் செத்தவங்க 50 பேருக்கு மேலே இருப்பாங்க. எல்லாம் சரியாயிடும். விட்டுதல் கிருஷ்ணா, இன்னும் நீ என்ன நம்பலல்ல? அம்பையர் பண்ணுறது, பால் போடுறது, பாரில் நிற்கிறது எல்லாம் உங்களால். இன்னும் நீ என்ன நம்பலை? இல்லை ஹேம், நான் ஜானஸ்பர்க் வந்ததே ஒரு பொண்ணை தேடி தான். பொண்ணா? என்ன மாய்க்கிட்டாளா? மயக்கலை ஹேம், மிரட்டிட்டா. உனக்கே தெரியும், என்னை சுற்றி காமன் மேன்லேருந்து பார்மேன் வரைக்கும் நிறைய பேர் எப்பவுமே கூட இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஒருத்தி என்னை கொல்றதுக்கு வந்திருந்தா. கொல்றதுக்கா? யார் அவ? தெரியல ஹேம், கொக்கைன் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் மாதிரி தான் உள்ளே வந்திருக்கா. அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு பசங்களும் உள்ளே விட்டுட்டாங்க. ஆனால் கன்ஷாட் ட்ரை பண்ணியிருக்கா, அதுவும் என் மேலேயே. ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். பசங்க அத்தனை பேரையும் தாண்டிட்டு வெளில போயிருக்கா. அவளை தான் இப்போ இங்கே தேடிட்டு இருக்கா. ஹைவேஸில் இருக்க சிசிடிவி கேமரா கடைசியாக ஜானஸ்பர்க் என்ட்ரியில் தான் அவள் பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் தெர் இஸ் நோ ட்ரேசஸ். நம்ம பிஸ்னஸில் இருக்கிற பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக ஜாகிர் கையில் மாட்டம் இருக்க மாட்டேன். யார் ஜாகிர்? ஜாகிர் என்னோட ரைட் ஹேண்ட். நான் சொன்ன பொண்ணு இவ தான். அந்த பொண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. பவுடர் வாங்குற பொண்ணு தான் நினைச்சேன். கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி இருந்தது. உஷார் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு. பட் கண்டுபிடிச்சிடலாம். கராஜில் சர்வைலன்ஸ் கேமரா இருக்கு. பொண்ணு தப்பிச்சு போன கார் ஓனரோட வீடு தான். இப்போ உள்ளே போனால்
கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்ம பிடிச்சிடலாம். ஏன் வண்டி நிறுத்து, யாரோ வராங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெண்டு நாள்ல அந்த பொண்ணை புடிச்சே ஆகணும். தனியாக போராடி என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கு அவங்களுக்கு அழிவுனாள். இத்தனை வருஷமாக நம்ம கூட இருந்த அந்த துரோகி சுரேந்திரன் அந்த பொண்ணோட ஆள் தான் இருக்கணும். இந்நேரம் நம்மளை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க சொல்லியிருப்பான். 7 வருஷம் அவங்க நான் இருந்திருக்கேன். நான் எவ்வளோ தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. நீங்கள் மட்டும் சொல்லலைன்னா நீங்கள் சுட்டுக்கொள்கிறாள். நானும் ஒன்றா இருந்திருப்பேன். 3 பேர் உள்ளே போவோம். உயிரிழப்பு நம்ம பக்கம் இருக்கலாம், ஆனால் சாவு அவங்களுக்கு வரணும். பின்னாடி வரவங்க தப்பு பண்ண பயப்படணும். அவங்க நம்மளை தேடி இங்கே தான் வந்துட்டு இருக்க போகிறாங்க. யாருங்க அத்தனை பேரையும் கிளம்ப சொல்லிட்டேன். அவங்க இங்கே வந்ததும் நம்மளே அவங்கள புத்தல் புத்தலாக சுடுறோம். நீ இல்லைனா வேற யார் சுட்டது? யாரும் அதிர்ச்சி ஆகாதீங்க, நான் தான் அவங்கள கொன்னேன். உடனே இந்த இடத்த விட்டு போகணும். இந்த குற்றவாளிங்க பணம் சம்பாதிக்க வயசு பசங்க வயசு பொண்ணுங்கன்னு போதை பழகத்துக்கு அடிமையாக்குறாங்க. முதல்ல ஃப்ரீயாக தான் கொடுக்குறானுங்க, அப்புறம் போதைக்கு அடிமையாகி அடிமையாகி பணம் போடுங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தொழில் பண்ணுற இவங்க யாரும் இல்லைன்னா போதை பொருளுக்கு வழியே இருக்காது. அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்னு நாம் கஷ்டப்பட்டது அர்த்தம்.